யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயா சத்குருநாத்த மகராஜ கி ஜாய் யோகிராம் குமார் கிலிம்சஸ் யூடியூப் சேனல் அன்பர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் அரியேனின் தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் குரு ஏன் என்ற தலைப்பிலே அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து அவதார புருசொரளாக பரிணமிக்கக்கூடிய யானாசிரியர்கள்தான் நம் குருநாதர்கள் என்பதனை நாம் சென்ற தொடரிலே தெளிவாக கண்டறிந்தோம் இல்லையா அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்து அவதார புருஷரளாக பரிணமிக்கக்கூடிய அந்த யானாசிரியர்கள் என்ன சக்திகளை தனக்குள்ளே பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா பேரண்டத்தையும் இயக்குகின்ற பரந்தாமனாகிய ஆண்டவன் பெற்றிருக்கும் ஏழு நிலைகளை தாமும் பெற்று இறைவனுக்கு நிகரான சர்வ சக்திகளையும் தன்னுள்ளே பெற்றிருக்கும் வல்லமை பொருந்தியவர்கள்தான் அவதார புருஷர்கள் என்னும் குருநாதர்கள் அப்பேற்பட்ட வல்லமையை பெற்றவர்தான் நம் பகவான் யோகிராம் சரத்குமார் எத்தனையோ அவதார புருஷர்கள் இந்த பாரத மண்ணில் யுக யுகமாக வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் நம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஏழையாக எளியவராக பிறந்து அவதார புருஷர்களாக பரிணமித்து ஆண்டவன் பெற்றிருக்கக்கூடிய ஏழு நிலைகளையும் தம்முள்ளே பெற்று எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவிதமான படோகபாகவரும் இல்லாமல் அமைதியாக எளிமையாக பிச்சைக்காரனாக தன்னுள்ளே த அனைத்து சக்திகளையும் அடக்கி கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய அத்துணை பேருக்கும் தன்னால் இயன்ற இயன்ற அளவு அனைத்து வல்லமைகளையும் அனைத்து உதவிகளையும் அனைத்து செயல்களையும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றவாது அவரவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவரவர்களுக்கு தேவையான உதவிகளை அவரே உணரா வண்ணம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் பொருந்தியவர் தான் நம் பகவான் யோகிராம் சுவர்தகுமார் அவர் தன்னுள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஏழு நிலைகள் என்ன தெரியுமா இன்றைய தினம் அதைத்தான் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அன்பர்களே நித்தியன் சர்வ வியாபகன் அனதிமலமுத்தன் சர்வக்யன் சர்வகர்த்தன் நித்யானந்தன் சர்வசுதந்திரன் இந்த ஏழும் தான் ஆண்டவன் பெற்றிருக்கக்கூடிய ஏழு நிலைகள் ஆண்டவன் பெற்றிருக்கக்கூடிய ஏழு நிலைகளை அட்டாங்க யோக சித்தியை கடந்து பரிணமிக்கக்கூடிய அவதார புருஷர்களும் தன்னுள்ளே பெற்றிருந்தார்கள் என்றுதான் சித்தபுருஷர்கள் நமக்கு அழகாக விளக்கம் அளிக்கிறார்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போமா நித்தியன் நித்தியன் என்றால் நிலைத்து இருப்பவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோன்றியும் தோன்றா நிலை நிலைத்து இருப்பது இந்த பிரபஞ்சத்து நிலைத்து இருப்பது மூன்றே மூன்று என்பதை நாம் முந்தைய தொடர்களிலே பார்த்திருந்தோம் இல்லையா அதில் பதியாக தலைவனாக நிலைத்து இருப்பவன் நித்தியன் சர்வ வியாபகன் எங்கும் எதிலும் நிறைந்து இருப்பவன் சர்வமுமாய் சகலமுமாய் நிறைந்து இருப்பவன் இறைவன் அப்படித்தானே பரிணமைக்கிறான் எதிலும் நிறைந்து இருப்பவன் சர்வ வியாபகன் சர்வ வியாபி நம் குருநாதர் சர்வ வியாபி அநாதிமலமுத்தன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அநாதிமலமுத்தன் பந்த பாசம் நீக்கம் பெற்றவன் எந்த பாச எந்த பந்த பாச சம்பந்தமும் கிடையாது பாசம் அற்ற நிலையில் சித்தாந்தம் தான் சொல்லுது எவனொருவர் எவர் ஒருவர் தம் வாழ்வில் பாசங்களை கடந்து இந்த பசுவானது பதியோடு இணைகிறதோ அப்பொழுது தான் அந்த ஆன்மா யானை விடுதலை பெற்றுயும் அப்பேற்பட்ட நிலை ஆக பாசங்கள் அற்ற பந்த பாசம் முழுவதும் நீக்கம் பெறுவது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலை எதுலையும் என்ன கிடையாது வெறுப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அனைத்தும் சலிப்புற்ற நிலையில் பயணிப்பது தான் முக்கியம் ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயமோ அது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை விருப்போடு விரும்பி நாம் செய்வோம் அது நமக்கு தீமை அளிக்கக்கூடியது என்றால் அது மீது நமக்கு வெறுப்பு தான் வரும் ஒரு விஷயத்தை நாம் விடணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வெறுத்து விடக்கூடாது சலித்து விடணும் ஒரு விஷயம் நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு குணாதிசயத்தில் இருந்து நாம் நம்மை வி விடுவிக்கணும் அது நமக்கு நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பட்சத்தில் அதில் இருந்து நாம் நம்மளை விடுவிச்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் இருந்து நாம் வெறுப்பாக கூடாது சலிப்புத்தன்மை ஏற்படும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நான் இன்றையில இருந்து அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதில்லை என்ற ஒரு கொள்கை இப்படி போடு நாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அசைவ உணவுகளின் மீது நமக்கு வெறுப்பு வரக்கூடாது சலிப்பு வரணும் வெறுப்பு ஒரு விஷயத்தில் நமக்கு வரும் பட்சத்தில் நம்மை அறியாமல் அதற்குள் ஒரு விருப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் அவதார நம் குருநாதர் எப்படி பரிணமித்தார் என்றால் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் யாருக்கிட்டே எந்த பாரபட்சமும் கிடையாது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் இவன் பாமரன் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு யாருக்கிட்டையும் கிடையாது இறைவனுக்கு நிகரான நிலை பதியாகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனுக்கு வெறுப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது அப்பேற்பட்ட நிலையில் பரிணமிப்பவர்கள் நம் அவதார புருஷராகிய நம் குருநாதர் பகவான் யோகிராம் சோத்குமார் சர்வகியன் அடுத்து சொன்ன அனைத்தும் அறிந்த யானம் பெற்றது ரொம்ப ரொம்ப முற்றறிவு சித்தாந்தம் தான் சொல்லுது முற்றறிவு நாமெல்லாம் பெற்றிருப்பது சிற்றறிவு பசுவாகிய நாம் பெற்றிருக்கக்கூடியதெல்லாம் சிற்றறிவு ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்துல நமக்கு முழுமை தெரியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடந்து நடந்தக்கூடிய விஷயங்கள் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் அதன் முழுமை நமக்கு தெரியாது உணரவும் முடியாது அதனால தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு சிற்றறிவு ஒரு விஷயத்தின் முழுமைத்தன்மையும் முழுவதையும் உணராத நிலையில் பயணிப்பவர்கள்தான் சராசரி மனிதர்களாகிய நாம் எல்லாம் ஆனால் சகலமும் அறிந்த நிலையில் சர்வக்யன் அனைத்தும் அறிந்த அறிவு பெற்று ஞானம் அறிவு அது ஞானம் ஞானம் பெற்றவர்கள் அதுதான் முற்றறிவுன்னா சித்தாந்தி சகலமும் அறிந்த அறிவு முற்றறிவு சர்வகர்த்தன் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக இருப்பவர் ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக அமையணும் அப்படின்னாலும் அவர்தான் காரணம் அது நமக்கு ஆகாது எதிர்மறையாக தான் அமையணும் அப்படின்னாலும் அதற்கும் அவ்வளோதான் இது பிரபஞ்ச சக்தியை இயக்கக்கூடியது பிரபஞ்சத்தின் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக இருப்பவர்கள் குருநாதர்கள் ஒரு இயற்கையினுடைய இயற்கையை நாம் இயற்கையினுடைய நிந்தனை அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது பிரளயத்தை இந்த பிரபஞ்சம் சந்திக்கும் ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆக்கமும் அழிவும் அவர்களுடைய இயக்கத்தினாலே இயங்கும் ஓரிடத்தில் அமைதியாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தையே தன் சக்திக்குள் தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள்தான் நம் குருநாதர்கள் எப்படி சொன்னாங்க பாருங்க நித்யானந்தன் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயம் நம்ம சராசரி மனிதன் எப்படி இருக்கும் எவ்வ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய மெய்க்கும் அது இன்பம் கொடுக்கும் எனில் அதுதான் இன்பம் நித்தியம் நிலையான இன்பம் என்று தவறான கண்ணோட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு எதெல்லாம் எதிர்மறையை கொடுக்குதோ அதெல்லாம் துன்பம் நினைச்சிட்டு வாழ்றோம் ஆனால் அந்த அவதார புருஷர்கள் அந்த ஆண்டவ நிலையை பெற்றிருக்கக்கூடிய யானாசிரியர்கள் இன்ப துன்பங்களுக்கு கடந்து நிற்பவர்கள் எந்த இன்ப துன்பங்களுக்கும் தன்னை உட்படுத்துவதே இல்லை நித்யானந்த நிலை அது அப்பேற்பட்ட நிலையை பெற்றவர்கள் சர்வ சு சுதந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் சர்வ சுதந்திரன் நாமெல்லாம் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்போடு பிரத்யாருடைய துணை இல்லாமல் நம் வாழ்வு பயணிப்பதே கிடையாது முடியவும் முடியாது ஒருத்தர் ஒருத்தரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் நம் வாழ்வு பயணம் ஆனால் ஆனால் இறைநிலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த குருநாதர்கள் சர்வ சுதந்திரமாக இருப்பவர்கள் தன் வயத்துடன் முழு சுதந்திரமாக பயணிப்பவர்கள் எப்படி சொன்னாங்க பாருங்கள் அருளாறு அருளாளர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன் வயத்துடன் முழு சுதந்திரமாக பயணிப்ப அவர்களை எந்த ஒரு சக்தியும் கட்டுப்படுத்தாது அவர்களை யாராலும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது எவருடைய கட்டுக்குள்ளும் சக்திக்கும் அவரும் ஆர்ப்பா ஆர்ப்படவே மாட்டார்கள் அப்பேற்பட்ட நிலை பரமானந்த நிலை அப்பேற்பட்ட நிலையை பெற்றிருந்தவர் தான் நம் பகவான் ஆக நித்தியன் சர்வ வியாபகன் அநாதிமலமுத்தன் சர்வகியன் சர்வ சுதந்திரன் நித்யானந்தன் சர்வகர்த்தன் என்ற இந்த ஏழு நிலைகளையும் இறைவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஏழு நிலைகளையும் தன்னுள்ளே பெற்றிரு இருந்து எப்படி பெற்றாராங்களாம் பூரணமாக பெற்றிருந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் எப்ப சாதாரணமாக பெறலை அந்த ஏழு சக்திகளையும் ஏழு நிலைகளையும் பூரணமாக பெற்று பரிபூர்ணமான பதிநிலைக்கு உயர்ந்து ஆண்டவனாகவே காட்சியளிக்கும் அவதார புருஷர் தான் நம் பகவான் யோகிராம் சிவத்துமார் எப்பேர் பாருங்க சார் எப்பேற்பட்ட நிலை பாருங்கள் ஆக தமது பக்தி சிரத்தையினாலும் தவ வலிமையினாலும் சித்தம் பெற்று யோக நிலையை கடந்து நிலையான அந்த யானாசிரியனாக இருக்கக்கூடிய நம் குருநாதர்கள் அவதார புருஷராக பரிணமித்த நம் குருநாதர்களை அவரிடம் இருந்து நாம் என்ன பெறுவது அவர் நமக்கு என்ன தர இருக்கிறார் எதையெல்லாம் குருநாதர்கள் தருகிறார்கள் என்பதனை நாம் தொடர்ந்து சிந்திப்போமா యోగిరామ్ కుమార్ యోగిరామ్ శ్రుమా కుమార్ యోగిరామ్ యోగిరాం కుమార్ జయ గురురాయ యోగిరాం కుమార్ మహరాజికి జై అన్ని మాతేహి మాతాజికి జై సర్వం సర్వ యోగిరాం శ్రుత్కుమార్పణమస్తూ